ஏயோ கிரியர்கனிஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி ஏஓ எடி ப்ரிப்பரேஷன்ல கிளாஸ் 18 வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் மீட்ரலஜியை ஃபுல்லாக ஓரளவு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தோம்னா மீட்ரலஜியோட இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ரிப்பீட் பண்ண முடியாது. ஸோ மீட்ரலஜியோடைய இன்ட்ரடக்ஷன் அண்ட் வெதர் அண்ட் கிளைமேட்டோட இன்ட்ரடக்ஷனுக்கு நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள். அதில் வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போது நம்ம மீட்ரலஜிக்குள்ளே கம்ப்ளீட்டாக என்ட்ராகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம எர்த்துடைய அட்மாஸ்பியர் ஆர் எர்த்து சர்ஃபேஸை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எர்த்துடைய சர்ஃபேஸ் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், நெக்ஸ்ட் லிவிங் என்விரான்மெண்ட்டு நம்ம வந்து ரெண்டாக கிளாஸ்பை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த லிவிங் என்விரான்மெண்ட் வந்து இந்த பயோட்டிக் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எர்த்துடைய என்விரான்மெண்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம நாலு ஸ்பியராக வந்து கிளாஸ்பை பண்ணலாம். ஒன்று வந்து லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியர்னு பார்த்தோம்னா எர்த்துடைய க்ரஸ்ட். ஸோ வந்து எர்த் இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து நம்ம எர்த் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இதோடைய இந்த கிரஸ்ட் இந்த ரீஜன் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஹைட்ரோஸ்பியர்னா வாட்டர், அட்மாஸ்பியர்னா ஏர், நெக்ஸ்ட் வந்துட்டு பயோஸ்பியர்னா இந்த லிவிங் ஆர்கனிசம்ஸ். ஸோ இந்த லித்தோஸ்பியர், நெக்ஸ்ட்டு ஹைட்ரோஸ்பியர், நெக்ஸ்ட்டு பயோஸ்பியர் இதை பற்றிலாம் நமக்கு வந்து அந்தளவுக்கு தேவையில்லை. பட் இந்த ஹைட்ரோஸ்பியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஓஷனில் சீயில் வந்து வாட்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 96-97% ஆஃப் வாட்டர் வந்து ஓஷனில் தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளேஷியர்ஸில் வந்து 2-3% இருக்குது. நமக்கு இருக்கக்கூடிய டோட்டல் வாட்டரில் வந்து பார்த்தோம்னா ஃப்ரெஷ் வாட்டர் வந்துட்டு 1% தான். இது வந்து நம்ம டோட்டலாக நம்ம அக்ரோனமியில் இரிகேஷன் ஆர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ அட்மாஸ்பியருக்கு வந்துடுவோம். நமக்கு மீட்ரலஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக தேவைப்பட வேண்டியது அட்மாஸ்பியர் தான். ஸோ எர்த்துடைய அட்மாஸ்பியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அப்டு இங்கே 500 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பட் 800 கிலோமீட்டர் வரைக்குமே வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த அட்மாஸ்பியரில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கே தெரியும் நைட்ரஜன் அப்படின்னா 78%, நம்ம ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஆக்சிஜன் வந்துட்டு 20.94%, நம்ம சிம்பிளாக 21% சொல்லுவோம். நெக்ஸ்ட் வாட்டர் வேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஜீரோலேருந்து 4% வரைக்கும் வந்துட்டு வாட்டர் வேப்பர் தான் வந்து இருக்கும். நம்ம இது முன்னாடியே பார்த்தோம் மோஸ்ட் அபண்டன்ட்டு க்ரீன் ஹவுஸ் கேஸ் இந்த அட்மாஸ்பியர் அப்படின்னு நம்ம இது முன்னாடி எங்கேயாச்சும் பார்த்துருப்போம். ஸோ அது வந்து பார்த்தோம்னா வாட்டர் வேப்பர் இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸ்லேயே அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு கேஸ் வந்து பார்த்தோம்னா அட்மாஸ்பியரில் வாட்டர் வேப்பர் தான் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஆர்கன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 0.90, கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.03. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு வந்து போதுமானது. ரிமைனிங் இருக்கக்கூடியதெல்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு நமக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. கேட்டாலும் இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அஞ்சில் தான் வந்துட்டு மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீலியம்க்கு வந்துட்டு 305 வந்து வரும். இதே இந்த ஹைட்ரஜன் நைட்ரஸ் ஆக்சைடு பொறுத்த வரைக்கும் 0005 வந்து வரும். ஸோ இது வந்து நீங்கள் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இந்த ஃபஸ்ட் அஞ்சும் பார்த்தோம்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியருக்குள்ளே வந்து போயிடலாம். நமக்கு மற்றது எல்லாமே இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஃபோட்டோசிந்தட்டிக்லேயே ஆக்டிவ் ரேடியேஷன்லாம் வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம். நம்ம அந்த இன்ட்ரடக்ஷன் யூனிட் நம்பர் 2 வந்துட்டு நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர், இதை வந்து ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இதை வந்துட்டு இங்கே 4 வந்து கிளாஸ்பை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இருக்கு லேயர் பார்த்தீங்களா, இது வந்து ட்ரோபோஸ்பியர், நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர். ஸோ இந்த மாதிரி இதை வந்து கிளாஸ்பை ஆகியிருக்கும். ஸோ ட்ரோபோஸ்பியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது வந்து எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது, அதாவது கிரவுண்டுக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு இந்த ஏர் இந்த லேயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம மேலே போக போக டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் அப்படியே காமனாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ட்ரோபோ பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரோபோஸ்பியருக்கும் ஸ்டாட்டோஸ்பியருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பிரிக்கக்கூடிய அந்த ரீஜனை தான் வந்துட்டு இந்த இடத்துல ட்ரோபோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் வந்துட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டோபாஸ் வந்து வரும். ஸ்ட்ராட்டோபாஸ்க்கு அப்புறம் இந்த மீசோஸ்பியரில் வந்துட்டு டெம்பரேச்சர் மறுபடியும் டிக்ரீஸ் ஆகும். மறுபடியும் தெர்மோஸ்பியரில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதோடைய இந்த லேப்ஸ் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது, 6.9°C/km. 1 கிலோமீட்டர் நம்ம மேலே போனோம்னா நமக்கு வந்து 6.9°C வந்து டெம்பரேச்சர் வந்து குறையும். இது ட்ரோபோஸ்பியரில் மட்டும்தான், மற்ற ரீஜனில் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் இதில் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டென்சஸ்ட் லேயர் இந்த அட்மாஸ்பியர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். த டென்சஸ்ட் லேயர் இந்த அட்மாஸ்பியர் இஸ் ட்ரோபோஸ்பியர், பிகாஸ் டென்சஸ்ட்னா ரொம்ப அடர்த்தியானது. ஸோ அடர்த்தியானதுன்னா நமக்கு நிறைய லிவிங் ஆர்கானிசம்ஸ் இல்லாட்டி நமக்கு நான் லிவிங் ஆர்கானிசம் பில்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடியது எங்கன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரோபோஸ்பியரில் தான். ஸோ அதனால் வந்துட்டு அதுவும் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த வெதர் அக்வர்ஸ் இந்த ட்ரோபோஸ்பியர். ஸோ நமக்கு
மழை வரதாகட்டும் இல்ல இந்த டியூ வரது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இந்த ட்ரோபோஸ்பியர்ல தான் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரோபோபாஸ் இஸ் த டாப் ஆஃப் த ட்ரோபோஸ்பியர். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ட்ரோபோபாஸ் விச் இஸ் அ டிரான்சிஷன் லேயர் பிட்வீன் த ட்ரோபோஸ்பியர் அண்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியர். இது கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியர் பொறுத்த வரைக்கும் ட்ரோபோஸ்பியருக்கு மேலே வந்து இருக்கும். இந்த லேயர்ல தான் வந்துட்டு ஓசோன் லேயர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சில புக்ஸ்ல வந்து மீசோஸ்பியர்னு கொடுத்துருப்பாங்க, அது வந்து தப்பு. ஸ்டாட்டோஸ்பியர்ல தான் வந்துட்டு ஓசோன் லேயர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதோடைய டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா என்னன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் ஹைட். ஸோ அங்கே வந்து பார்த்தாவே தெரியும் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா -2.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான். அப்போ வந்து கேட்போம் இப்போ டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாலாம் இன்க்ரீஸ் ஆகாது, -2.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம்னா இந்த ரீஜனில் ஃபார் எக்ஸாம்பிள் -60 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த ரீஜன் வரும்போது -2.5 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து வரும். ஸோ இதுதான் நம்ம வந்து இன்க்ரீஸ்னு சொல்லுவோம். இன்க்ரீஸ் ஆகும்போது ரொம்ப அதிகமாலாம் இன்க்ரீஸ் ஆகிருக்காது, இந்த -2.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இந்த இதில் தான் வந்துட்டு 20 அண்ட் 30 கிலோமீட்டருக்கு நடுவில் வந்து பார்த்தோம்னா இந்த ஓசோன் லேயர் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதோடைய ஆல்டிடியூட் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தோம்னா ஒரு 18 to 20 கிலோமீட்டர் வந்து இந்த ட்ரோபோஸ்பியர் வந்து வரும். அதுக்கப்புறம் ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து வரும். அதுக்கப்புறம் 80 கிலோமீட்டர் வரைக்கும் மீசோஸ்பியர் வந்து வரும். அதுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து தெர்மோஸ்பியர் வந்து வரும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க, அதுவும் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஓசோன் லேயர் பற்றி நமக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது ஓசோன் லேயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லேயர். வரக்கூடிய யூவி ரேஸ் ஹார்ம்ஃபுல் ரேஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணி கீழே வந்து சோலார் ரேடியேஷன்ல இருந்துட்டு கீழே வந்து அனுப்புது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பாஸ் இஸ் த டாப் ஆஃப் த ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸோ இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா ஸ்ட்ராட்டோபாஸ். ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டோபாஸ் வந்துட்டு இஸ் த டிரான்சிஷன் லேயர் பிட்வீன் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அண்ட் மீசோஸ்பியர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மீசோஸ்பியர். மீசோஸ்பியர் இஸ் த லேயர் ஆஃப் ஏர் அபோவ் ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர் வந்து மறுபடியும் டிக்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னா -90 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த இடத்துல போகும். அதுக்கப்புறம் இதில் இந்த மீசோ அப்படின்றது அந்த மீனிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிடில்ன்றது இதுக்கான மீனிங். நெக்ஸ்ட் இந்த இடத்துல மீசோ பாஸ் வந்து இருக்கும், அதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டோபாஸ்க்கும் தெர்மோபாஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த டிரான்சிஷன் லேயர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தெர்மோஸ்பியர். இந்த தெர்மோஸ்பியர் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் டெம்பரேச்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா அப் டு 6000 கிலோமீட்டர் வரைக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். இந்த இடத்துல டெம்பரேச்சர்லாம் வந்து பார்த்தோம்னா அதிகமாக 900 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிடும். இந்த தெர்மோஸ்பியர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாக வந்து பிரிப்பாங்க, ஒன்று வந்து அயனோஸ்பியர், இன்னொன்று வந்து எக்ஸோஸ்பியர். ஸோ இந்த எக்ஸோஸ்பியர் தான் வந்து பார்த்தோம்னா எர்த்துடைய கிரஸ்ட்லேயே வந்துட்டு எர்த்தில் வந்துட்டு அவுட்டர்மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கம்போஸ்ட் ஆஃப் டென்சிட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ஹீலியம் அண்ட் ஹெவியர் மாலிகூல்ஸ் இன்க்ளூடிங் நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இன் திஸ் லேயர் கேன் ட்ராவல் கன்சிடரபிள் டிஸ்டன்சஸ் வித்தவுட் கொலைடிங் வித் ஒன் அனதர். ஸோ இந்த லேயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹெவியஸ்டான நிறைய மாலிகூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா எக்ஸோஸ்பியர் பொறுத்த வரைக்கும் 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இல்லை 800 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்து இருக்கும். அதுக்கு கீழே இருக்கக்கூடியதான் வந்து இந்த அயனோஸ்பியர். ஸோ இந்த அயனோஸ்பியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சோலார் அண்ட் காஸ்மிக் ரேடியேஷன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ரேடியோவே கம்யூனிகேஷன் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த அயனோஸ்பியரில் தான் வந்து நடக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓசோன் லேயர் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. டென்சஸ்ட் லேயர் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எதில் டெம்பரேச்சர் வந்து குறையும், எதில் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ரேடியோவே கம்யூனிகேஷன்லாம் வந்துட்டு எங்கே நடக்கும், எந்த லேயரில் வந்துட்டு நடக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் அட்மாஸ்பியரில் வந்து இதுவே போதுமானது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மெத்தட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஒன்று வந்து கண்டக்ஷன், நெக்ஸ்ட் வந்துட்டு கன்வெக்ஷன், இன்னொன்று வந்து ரேடியேஷன். கண்டக்ஷன் அப்படின்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ த மேட்டர் பை அ மாலிகுலர் ஆக்டிவிட்டி. ஸோ இன் திஸ் ப்ராசஸ் ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பாடி டு த பாடி ஆஃப் அனதர் பிட்வீன் த ஆப்ஜெக்ட்ஸ் டச்சிங் ஈச் அதர். கண்டக்ஷன் அக்வர்ஸ் த்ரூ மாலிகுலர் மூமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஹீட்டர் வந்து எடுத்துப்போம். அந்த ஹீட்டர் வந்து இப்படி இருக்குது, அதாவது அந்த ராடு வந்து இப்படி இருக்குது, நம்ம பக்கெட் குள்ளே வந்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஹீட் இந்த இடத்துல வந்து வருது பார்த்தீங்களா. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், கண்டக்ஷனை சொல்லுவோம். இதே இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஹீட் மறுபடியும் வந்துட்டு வாட்டருக்குள்ளே போயிடுச்சு. ஸோ வாட்டர் வந்து இந்த இடத்துல வாட்டர் கூட டச் ஆயிருக்கு, இந்த இடம் வந்து வாட்டர் கூட டச் ஆயிருக்கு, ஓகே. பட் இந்த இடத்துலலாம் வந்து இருக்கக்கூடிய வாட்டரும் வந்து ஹீட் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து ஹீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான எக்ஸாம்பிளை வந்துட்டு நம்ம கன்வெக்ஷன் சொல்லுவோம்.
இதே வந்து பார்த்தோம்னா இப்போ ரேடியேஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த இடத்துல வாட்டர் அப்படியே எவாப்பரேட் ஆகிட்டு மேலே போகும் பார்த்தீங்களா. ஸோ இந்த அட்மாஸ்பியர்ல இந்த இடத்துல மேலே போகும்போது அதை வந்துட்டு நம்ம ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேடியேஷன்லாம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஹீட்டு, இப்போ வந்து சன் அதிகமாக இருந்துச்சுன்னா, டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் நமக்கு வந்து ஹீட்லாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இது மூணுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். நீங்கள் இதை வந்து கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டானது வந்து பார்த்தோம்னா சோலார் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த சோலார் கான்ஸ்டன்ட்னா என்னன்னா, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த எனர்ஜி ஃபாலிங் இன் ஒன் மினிட் ஆன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஒன் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அட் த அவுட்டர் பவுண்டரி ஆஃப் த அட்மாஸ்பியர் ஹெல்ட் அட் நார்மல் டு த சன்லைட் அட் எ மீன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஒரு எர்த்தை நம்ம வந்து வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு எர்த்து நம்ம வந்து வச்சுப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா சன் ரேஸ் வந்துட்டு இங்கேருந்து இப்படி அட்மாஸ்பியருக்கு வந்து வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த அட்மாஸ்பியரில் அட் ஏ ரைட் ஆங்கிள் டு த சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் ஆங்கிளில் நமக்கு இந்த இடத்துல எவ்வளோ எனர்ஜி வந்து எவ்வளோ எனர்ஜி வந்துட்டு ரிசீவ் ஆகுதோ, ஸோ அதை வந்து பார்த்தோம்னா நம்ம சோலார் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எவ்வளோ எனர்ஜி ஒன் மினிட்ல, ஸோ ஒன் மினிட்ல அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒன் மினிட்ல அந்த ஒன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிஸ்டன்ஸில் நமக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து ரிசீவ் ஆகுதோ அதை தான் நம்ம சோலார் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான வேல்யூ வந்து பார்த்தோம்னா 1.94 கலோரிஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் மினிட், இல்லைனா 1353 வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்த சோலார் ரேடியேஷன்லாம் வந்துட்டு எர்த்துலேருந்து வரும்போது ஃபோட்டான்ஸ் இல்லைனா குவாண்டா அப்படின்ற அந்த ஃபார்மில் வந்துட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சின்ன சின்ன ஃபார்ம்ஸ் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல் சைஸ் தான் நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் படிக்கும்போதே படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் இம்பார்ட்டண்ட்டானது பார்த்தோம்னா இந்த சோலார் கான்ஸ்டன்ட்டோடைய வேல்யூ. மேபி நிறைய டைம் இது வந்து கேட்டிருக்காங்க, ஸோ திரும்பவும் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோட்டோசிந்தடிக்கல் ஆக்டிவ் ரேடியேஷன். ஸோ பிளான்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரீலியூன்ஸ் வந்து பார்த்தோம்னா எல்லா ரேடியேஷனையும் வந்து யூஸ் பண்ணிக்காது, ஒன்லி இந்த 0.42-0.7 மைக்ரோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் இருக்கிறத மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபோட்டோசிந்தடிக்கல் ஆக்டிவ் ரேடியேஷன் சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா 0.42-0.7 மைக்ரோமீட்டர்னு சொல்லலாம், இல்லைனா 400-700 நானோமீட்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோடைய யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா குவாண்டம் சென்சார். இதோடய யூனிட் வந்து பார்த்தோம்னா ஐன்ஸ்டீன் இல்லைனா வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த லக்ஸ்ன்ற ஒரு யூனிட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இருக்கிறதுல வந்துட்டு அந்த லைட்டோடைய இன்டென்சிட்டி மெஷர் பண்ணுறதுக்கான வோல்டேஜ் யூனிட். நெக்ஸ்ட் வந்து லேப்ஸ் ரேட். நான் லேப்ஸ் ரேட் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன், 6.9 டிகிரி செல்சியஸ் பர் கிலோமீட்டர்னு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 6.5 டிகிரி செல்சியஸ் பர் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தோம்னா நம்ம எர்த்துடைய ஹைட் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் முன்னாடியே ட்ரோபோஸ்பியரில் வந்து சொன்னேன், இல்லைனா நம்ம ஒரு ஹில்லி ரீஜனுக்குலாம் போனோம்னா நாங்கள் நம்ம கிரவுண்ட் சர்ஃபேஸில் இருக்கிறத விட ஹில்லில் வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம இந்த என்விரான்மெண்டல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நார்மல் லேப்ஸ் ரேட் பொறுத்த வரைக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் பர் கிலோமீட்டர் வந்து வரும். இப்போ ஏடயபெட்டிக் லேப்ஸ் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டெம்பரேச்சர் வந்து ஜஸ்ட்டு டிக்ரீஸ் ஆகணும், பட் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரியான சான்சஸ் வரும்போது பார்த்தோம்னா இந்த ட்ரை ஏடயபெட்டிக் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா 10 டிகிரி செல்சியஸ் பர் கிலோமீட்டர். இந்த ட்ரை ஏடயபெட்டிக் லேப்ஸ் ரேட் அப்படின்னா என்னன்னா 10 டிகிரி செல்சியஸ் பர் கிலோமீட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகாமல் சப்போஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு அதை வந்து இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, அப்ரப்ட் ரைஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாலிங் டெம்பரேச்சர் இஸ் கால்ட் இன்வர்ஷன். பட் இந்த லேப்ஸ் ரேட், இந்த ஏடயபெட்டிக் லேப்ஸ் ரேட், இந்த இன்வர்ஷன், இதுக்கு எல்லாமே பெரிய ப்ராசஸ் வந்து இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல நமக்கு அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் தேவையில்லை, அதை சொல்லி நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்பிடோ. இது வந்து பார்த்தோம்னா இப்போது நமக்கு சனில் வந்துட்டு சோலார் ரேடியேஷன் வந்து வருது. ஸோ இந்த சனில் வரக்கூடிய சோலார் ரேடியேஷன் வந்து எர்த் சர்ஃபேஸில் போட்டு திரும்ப வந்து ரிட்டர்ன் போகணும். ஸோ எவ்வளோ ரேடியேஷன் வந்து நம்ம எர்த் சர்ஃபேஸ் ரிசீவ் பண்ணுது, எவ்வளோ வந்துட்டு ரிட்டர்ன் போகுது. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம ஆல்பிடோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு சர்ஃபேஸ்க்கும் வந்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், கிராப் சர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 33% வந்து மேலே போகும். இதே வந்துட்டு ஸ்னோ இந்த மாதிரியான இடத்தெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு 75-95% வரைக்கும் மேலே போகும். நெக்ஸ்ட் வந்து சைக்ளோன் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் ஏ ரஃப்லி சர்க்குலர் லோ ப்ரெஷர் ஏரியா ஹூஸ் டயாமீட்டர் மேபி ஃப்ரம் 100-1000 மைல்ஸ் அண்ட் விண்ட் மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் சென்டர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் லோயஸ்ட் இன் திஸ் ரீஜன் அண்ட் இன்க்ரீசஸ் ராபிட்லி அவுட்வர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சைக்ளோன் அப்படின்னா நம்ம வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய புயல்லாம் வந்திருக்கும். இப்போ நீலம் புயல், இந்த தானிய புயல், இந்த மாதிரியான நிறைய புயல்கள்லாம் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சென்டர் இருக்கும் பார்த்தீங்களா,
சைக்ளோனுடைய சென்டர் இந்த இடத்துல வந்துட்டு ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும், இதே இந்த சைட்லலாம் வந்து பார்த்தோம்னா ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த சைக்ளோனிக் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு கிளைமேட்டுடைய கிளாஸிஃபிகேஷன். ஸோ கிளைமேட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிகான் லோ அப்படின்றவர் வந்து பார்த்தோம்னா அவர் தான் வந்து கிளைமேட் வந்து ஃபஸ்ட்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாரு. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா வெஜிடேஷனை பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு கொப்பன் வந்து பார்த்தோம்னா வேர்ல்டுடைய கிளைமேட்டை ஃபைவ் குரூப்பாக வந்து டிவைட் பண்ணுறாரு. எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா வெதர் எலமெண்ட்ஸ். வெதர் எலமெண்ட்ஸ்னா இட் மேபி டெம்பரேச்சர் ஆர் ரெயின்ஃபால், எது வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரோல் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆப்பிரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த வெஜிடேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சில கிளாஸிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த மெத்தட் தான் வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்க்கு ஒரு சூட்டபிளான மெத்தட். நெக்ஸ்ட்டு இக்ரிசாட், நம்ம நேற்று வீடியோலேயே வந்து கேட்டிருந்தோம் இக்ரிசாட்னா என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் செமியரி ட்ராபிக்ஸ் லொக்கேட்டட் அட் ஹைதராபாத். ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரோல்ஸ் மெத்தடை தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு மோஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தோம்னா ட்ரோல்ஸ் மெத்தட். ஸோ நம்ம சிலபஸில் பார்க்கும்போது இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க, கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் இது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து தான்வெயிட் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பார். இவர் வந்து என்னென்னலாம் வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிசிப்டேஷன் இண்டெக்ஸ், நெக்ஸ்ட்டு சாரி பொட்டன்ஷியல் எவோ ட்ரான்ஸ்பிரேஷன் இண்டெக்ஸ், நெக்ஸ்ட்டு ப்ரிசிப்டேஷன் எவாப்ரேஷன், நெக்ஸ்ட்டு சீசனல் ரெயின்ஃபால், இதை வச்சு இந்த மாதிரி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிஇ அப்படின்னா என்னென்னா ப்ரிசிப்டேஷன் ஆஃப் எஃபெக்டிவ்னஸ் அண்டு பினா ஆனுவல் ப்ரிசிப்டேஷன் ஆனுவல் ரெயின்ஃபால், இதை வச்சு இவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மாய்ச்சர் டிஃபிசிட் இண்டெக்ஸ். ஸோ இந்த மாய்ச்சர் டிஃபிசிட் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரைலாண்ட் அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஏசிஆர்பியன் ட்ரைலாண்ட் ஆல் இண்டியா கோஆர்டினேட்டர் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஆன் ட்ரைலாண்ட். ஸோ இவங்க வந்து இந்த எம்டிஏ தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, மாய்ச்சர் டெஃபிசிட் இண்டெக்ஸ். ஸோ எம்டிஏ பொறுத்த வரைக்கும் பி மைனஸ் பிஇடி டிவைடட் பை பிஇடி இன்டு ஹண்ட்ரட். ஸோ இது வந்து இந்த மாதிரி மூணாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இந்த வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இப்போது 66 அதாவது மைனஸ் 66 கம்மியாக இருந்தால் ஏரிட் ரிஜன், இதே மைனஸ் 66 இருந்துட்டு மைனஸ் 33 வரைக்கும் இருந்தால் செமியரிட் ரிஜன், ஜீரோவிலிருந்து 33 வரைக்கும் இருந்தால் சப்ஹியூமிட் ரிஜன், இதே கிரேட்டர் தென் 33.3 இருந்ததுன்னா ஹியூமிட் ரிஜன். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, இது நாளும் வந்து இம்பார்ட்டன்ட், இதில் வந்து ஒன்றும் கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து மெஷர்ஸ் ஆஃப் ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்று வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டி அப்படின்னா அட்மாஸ்பியரில் வந்து எவ்வளோ வாட்டர் வேப்பர் கண்டென்ட் இருக்கோ அதை தான் நம்ம வந்துட்டு ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னா என்னென்னா வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இந்த அட்மாஸ்பியர் தட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் சேச்சுரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மக்கிட்ட வந்து அட்மாஸ்பியரில் இவ்வளோ வந்து வாட்டர் வேப்பர் இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக சேச்சுரேட் ஆகணும். சேச்சுரேட் ஆகணும்னா அந்த மாய்ச்சர் கண்டென்ட் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ வாட்டர் வேப்பர் வந்து தேவைப்படுதோ ஸோ அதை தான் வந்து நம்ம ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இந்த ஏர் டிவைடட் பை வாட்டர் வேப்பர் ரெக்வயர்ட் ஃபார் சேச்சுரேஷன் இன்ட்டு ஹண்ட்ரட். ஸோ இதை வந்து எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பர்சன்டேஜில். நம்ம அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்தோம்னா இதுதான் வந்து ஒரு சிம்பிளஸ்டான மெஷர்மெண்ட் அண்ட் அதிகமாக யூஸ்ஃபுல்லான ஒரு டம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்துட்டு முன்னாடியே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி இதுக்கும் வந்து பார்த்தோம்னா ஃபார்முலா வந்து இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டியோட ஃபார்முலா வந்து என்னன்னா மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் த சாம்பிள், தட் இஸ் டோட்டல் மாஸ் ஆஃப் த சாம்பிள் அப்படின்னா சாம்பிள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஏரை வந்து குறிக்கும். நெக்ஸ்ட்டு அப்சல்யூட் ஹியூமிடிட்டி வந்து இருக்குது. ஸோ மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஏர், இதுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராம் பர் மீட்டர் கியூப் வரும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா கிராம் பர் கிராம் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். சாரி இது வந்து கிராம் பர் கேஜி. ஸோ இதுதான் வந்து இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த யூனிட்ஸ். இந்த யூனிட்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஃபார்முலாஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூணுக்கும் இருக்கக்கூடிய யூனிட், அந்த மூணுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா, இது மூணையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரெசிப்டேஷன். ப்ரெசிப்டேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டேர்ம் ஆஃப் வாட்டர் நமக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அது ப்ரெசிப்டேஷன் சொல்லுவோம். இது வந்து எது வேணாலும் இருக்கலாம், ரெயினாக இருக்கலாம், இல்லைனா ட்ரிசலாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்னோவாக இருக்கலாம். ஸோ எது வேணுனாலும் இருக்கலாம், பட் நமக்கு வந்து அட்மாஸ்பியர்லேருந்து ஒரு வாட்டர் வைப்பர் ஒரு வாட்டர் வந்து எர்த் சர்ஃபேஸில் வந்து ரீச் ஆச்சு அப்படின்னாவே நம்ம அதை வந்து ப்ரெசிப்டேஷன் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து ரெயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதோடைய சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.5 இருந்துட்டு 6 mm வரைக்கும் இருக்கும். இதே ட்ரிசல் அப்படின்னு பார்த்தோம்னா 0.5 mm கீழே வந்து இருக்கும். நம்ம ட்ரிசல்னால் தெரியும், நம்ம சும்மா ஏதாச்சும் ஒரு சில டைமில் வந்துட்டு இந்த பனி மழை அப்படின்ற மாதிரி சும்மா ரொம்ப கம்மியாக வந்து மழை வந்து வரும். ஸோ அதை தான் நம்ம வந்து ட்ரிசல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்னோ, டியூ, ஃப்ரோஸ்ட், நெக்ஸ்ட்டு ஃபாக், மிஸ்ட், இந்த மாதிரிலாம் நிறைய வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பர் அப்படின்னா என்னென்னா
அட்மாஸ்பியரில் எவ்வளோ வந்து வேப்பர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதை தான் வந்து நம்ம வாட்டர் வேப்பர்னு சொல்லுவோம். இது டோட்டலாக இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தோம்னா 0.001% தான் வந்து டோட்டல் குளோபல் வாட்டரில் வந்துட்டு வாட்டர் வேப்பராக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னா இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேரியபிள் ஆஃப் த வெதர். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைமில் வந்துட்டு எவ்வளோ வந்து டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோடைய மீனிங் வந்து என்னன்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் அண்ட் கோல்ட்னஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல் ப்ரெசென்ட் இன் த ஆப்ஜெக்ட். ஸோ அந்த மாலிகுலில் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டில் வந்து எவ்வளோ கைனடிக் எனர்ஜி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதுக்கு இது வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஸ்டான்ஸ் வந்து ஹாட்டாக இருக்கா இல்லை கோல்டாக இருக்கா அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணுறது தான் வந்துட்டு நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் நம்ம வந்து சொல்லலாம். ஒன்று செல்சியஸில் சொல்லலாம், இல்லைனா ஃபாரன்ஹீட்டில் சொல்லலாம், இல்லைனா வந்து கெல்வினில் சொல்லலாம். ஸோ செல்சியஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதுக்கான ஃபார்முலா வந்து இருக்குது. ஸோ செல்சியஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சிஇஸ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் 32 இன்ட்டு 5/9. ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஃபாரன்ஹீட் செல்சியஸில் கொடுத்தாங்கன்னா ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றுறதும் ஃபார்முலா இருக்குது. நெக்ஸ்ட்டு கெல்வின் கொடுக்கறதுக்கான ஃபார்முலாவும் வந்து இருக்குது. இப்போது நமக்கு டிகிரி செல்சியஸை கொடுத்துட்டு கெல்வின் வந்து கேட்குறாங்கன்னா அது கூட நம்ம டைரெக்டாக 273 ஆட் பண்ணிட்டோம்னா அது வந்து கெல்வின். நெக்ஸ்ட்டு இதில் இன்னொன்று இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இது நோட் பண்ணிக்கோங்க, மெல்டிங் பாயிண்ட் வந்து 0°C. நெக்ஸ்ட்டு பாய்லிங் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா 100°C. இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ஃபாரன்ஹீட்டில் வந்து என்ன அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணலனாலும் பரவாயில்ல, நம்ம செல்சியஸில் நம்ம வச்சுக்கிட்டாவே நம்ம அந்த டைமில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதை கெல்வின்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இப்போ வந்து ஒரு அயன் ராட் எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஆனால் வாட்டருக்கு வந்து ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐஸ் கியூபை வந்து எடுத்துப்போம். ஸோ ஐஸ் கியூபை வந்து எடுத்து நம்ம ஃப்ரீசரில் இல்லைன்னா இதிலேயே சேர்ந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து 0°C வந்தாவே அது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து மெல்டிங் பாயிண்ட். இதே பாய்லிங் பாயிண்ட்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிறது. ஸோ ஒரு 100°C வர ஆரம்பித்ததுனால தான், சூடு வர ஆரம்பித்ததுனால தான் நம்ம ஹீட்டர் போட்டாலும் சரி இல்லைன்னா தண்ணி காய வச்சாலும் சரி நமக்கு வந்துட்டு அந்த பாய்லிங் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் இது யூஸ் பண்ணுறதான இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி நம்ம நேற்றே பார்த்தோம். ஸோ மேக்ஸிமம் தெர்மோமீட்டர், மினிமம் தெர்மோமீட்டர், சாயில் தெர்மோமீட்டர், தெர்மோகூப்பல். மேக்ஸிமம் தெர்மோமீட்டர், இந்த மினிமம் தெர்மோமீட்டர்லாம் பார்த்தோம்னா எதில் வைப்பாங்கன்னா சிங்கிள் ஸ்டீவன் சன்ஸ்கிரீனில் வந்து வைப்பாங்க. சிங்கிள் ஸ்டீவன் சன்ஸ்கிரீன்னா என்ன அப்படின்றத நம்ம நேற்றே வந்து பார்த்தோம். ஸோ மேக்ஸிமமான டெம்பரேச்சர் டே டைமில் வந்து எவ்வளோ அட்டைன் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த மேக்ஸிமம் தெர்மோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா மெர்க்குரியை வந்து ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. இதே மினிமம் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால் வந்து ஃபில் ஆயிருக்கும். ஸோ இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாயில் தெர்மோமீட்டர். சாயில் தெர்மோமீட்டர் வந்து பார்த்தோம்னா இந்த கீழே சாயில் வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு பெண்டு வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா சாயிலில் 0, 5, 10, 15 இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் சென்டிமீட்டரில் வந்துட்டு உள்ளார வச்சுருப்பாங்க. இதுக்கான ரீசன் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் சாயில் டெப்த்தில் இந்த டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த தெர்மோகப்பல், இந்த தெர்மோகப்பல் வந்து சாயில் டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நிறைய ஃபினாமினா வந்து இருக்கும். இந்த ஃபினாமினாலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கவுண்டர் அப்படின்னா என்னென்னா லைன்ஸ் ஜாயினிங் ஈக்குவல் எலிவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் நம்ம வந்து ஒரு 3D சர்ஃபேஸ் வந்து எடுத்துப்போம். ஸோ இது வந்து ஒரு 3D சர்ஃபேஸ் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹில்லி ரீஜனாக வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது இந்த ரீஜனில் இந்த மூணு ரீஜனில் பார்த்தோம்னா ஒரே எலிவேஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்த ஜாயின் பண்ணக்கூடிய இந்த இடத்த தான் வந்துட்டு நம்ம கவுண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ளவிங் பண்ணும்போதெல்லாம் அலாங் த கவுண்டர் இல்லைனா அக்ராஸ் த கவுண்டர் இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த கவுண்டர். நெக்ஸ்ட் வந்து ஐசோ பிளேத் அப்படின்னா என்னென்னா லைன் ஜாயினிங் யூனிஃபார்ம் வேல்யூஸ் ஆஃப் எனி ஃபினாமினா. நெக்ஸ்ட்டு ஐசோ பார் வந்து இம்பார்ட்டன்ட், ஈக்குவல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். லைன்ஸ் ஹேவிங் ஈக்குவல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். நெக்ஸ்ட் ஐசோ ஹைட்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். நெக்ஸ்ட் ஐசோ ஹீல்னா ஈக்குவல் சன்ஷைன் அவர்ஸ். நெக்ஸ்ட் ஐசோ தம் ஈக்குவல் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் ஐசோடோப் ஈக்குவல் நியூட்ரான். ஸோ இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வந்து இருக்குது. இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டானது தான். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் தேர் யூஸ். இது சொல்லவே தேவையில்லை, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நெக்ஸ்ட் இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்து இந்த ஃபினாமினா அண்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது ரெண்டுலேருந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு குவஸ்டினாச்சும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து இது ஒரு கரெக்டாக அது கரெக்டாக அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு குவஸ்டினாச்சும் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து மான்சூன். ஸோ மான்சூன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான். நம்ம மான்சூனை பற்றி இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸில் நம்ம வந்து பேசியிருப்போம். ஸோ அந்த மான்சூன் அப்படின்ற வேர்டு வந்து எதுலேருந்து வந்திருக்குன்னா அரபிக் வேர்டிலிருந்து வந்திருக்கு. இதுக்கான மீனிங் வந்து சீசன். ஸோ இந்த மான்சூன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சீசனல் ரிவர்சல் ஆஃப் இன் ஓவர் அன் இந்தியன் ஓஷன் எஸ்பெஷலி இந்த அரேபியன் சி. ஸோ அரேபியன் சீயில் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த ரிவர்சலான இந்த விண்ட் வந்து
இந்த பேட்டர்ன் வந்து அப்சர்வ் பண்ணுறது தான் நம்ம வந்துட்டு இந்த மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியா இஸ் சிச்சுவேட்டட் இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் வின் சோன் அண்ட் தீஸ் ட்ரேட் வின்ஸ் கண்டினியூ த்ரூ அவுட் த இயர். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ப்ரிசிப்டேஷன் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் எவ்வளோ ரிசீவ் ஆகுது அப்படின்னா 1194 எம்எம். தமிழ்நாடுல எவ்வளோ அப்படின்றத கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டோட்டல் ரெயின்ஃபால் வந்து எவ்வளோ இந்தியாவில் வந்து ஜெனரேட் ஆகுதுன்னா 400 மில்லியன் ஹெக்டர் மீட்டர். ஆவரேஜ் ரெய்னி டே வந்து நம்மளுடைய கண்ட்ரியில் 130 டேஸ் பர் இயர். நெக்ஸ்ட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 24 ஹவர்ஸில் 2.5 எம்எம் ரெயின்ஃபாலை வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ரெய்னி டேன்னு சொல்லுவோம். இதே அக்ரிகல்ச்சர் ரெய்னி டே நோட் பண்ணிக்கோங்க, அக்ரிகல்ச்சர் ரெய்னி டே அப்படின்னா 5 எம்எம். 5 எம்எம் இருந்தால் தான் அக்ரிகல்ச்சர் ரெய்னி டே வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 20 எம்எம் இருந்தால் தான் நம்மளால் ப்ளவிங் வந்து பண்ண முடியும், இல்லைனா 20 எம்எம் இருந்தால் தான் சோயிங்கும் பண்ண முடியும். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, ப்ளவிங் அண்ட் சோயிங்க்கு வந்து 20 எம்எம் தேவை. அக்ரிகல்ச்சரல் ரெய்னிங் டே அப்படின்னா என்னென்னா 5 எம்எம் இருக்கணும். நார்மலாக ஒரு ரெய்னி டேனால் நமக்கு 2.5 எம்எம் ரெயின்ஃபால் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தோம்னா நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூனாக வந்துட்டு ரெண்டாக கிளாஸிஃபை இருக்கும். ஸோ சவுத் ஈஸ்ட் மான்சூன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 1st June to 15th October. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து மேபி கேட்கலாம். ஸோ எப்போ வந்து கேரளாவுடைய டிப்பை வந்து மான்சூன் வந்து ஸ்ட்ரைக் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 1st June தான், நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 31st of May கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில், இல்லைனா 1st week of June கொடுத்துருப்பாங்க, இல்லைனா 1st week of May கொடுத்துருப்பாங்க. அவங்க எது கொடுத்தாலும் சரி, பட் நீங்கள் அந்த இடத்துல ஆப்ஷனை பார்த்துட்டு 1st June இருந்தால் கண்டிப்பாக 1st June தான் போகணும், வேறு எது போட்டாலுமே ஆன்சர் வந்து தப்பு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டைமில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இந்த மான்சூன் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியாவிலலாம் மான்சூன் வரதுக்கு இந்த சவுத் ஈஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், பட் அந்த இடத்துல வந்து சீக்கிரமாக வந்துட்டு வித்ட்ரா பண்ணி வந்துடும். ஸோ இதோடைய ஆவரேஜ் ஸ்பீட்லாம் பார்த்தோம்னா 30 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் வந்துட்டு கிராண்ட் பீரியட் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் தென் 75% ஆஃப் டோட்டல் ரெயின்ஃபால் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்துட்டு இதுதான் கொடுக்குது. பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 22-40% ஆஃப் மான்சூன் தான் வந்து ரெயின்ஃபால் தான் இந்த மான்சூன் வந்து கொடுக்குது. மற்ற டைமில் வரக்கூடிய ரெயின்ஃபால் எல்லாமே பார்த்தோம்னா சம்மர் ரெயின்ஃபால் ஆகும், நார்த் ஈஸ்ட் மான்சூன் டைமில் வரக்கூடிய ரெயின்ஃபால் ஆகவும் வந்துடுது. ஸோ இந்த மான்சூன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரான்ச்சஸாக வந்து டிவைட் ஆயிருக்கும், ஒன்று வந்து அரேபியன் சி பிரான்ச், இன்னொன்று வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். ஸோ அரேபியன் சி பிரான்ச் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமான ரெயின்ஃபால் தட் இஸ் 70-80% ஆஃப் மான்சூன் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் பே ஆஃப் பெங்கால் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 20% ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் கொடுக்குது. இந்த மான்சூன் பொறுத்த வரைக்கும் அசாம் ரீஜன் இங்கே வரைக்கும் போகுது. இதே இந்த அரேபியன் சி பிரான்ச் பொறுத்த வரைக்கும் அப் டு டெல்லி வரைக்கும் போகுது. இது ரெண்டும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மேப் வந்து சின்னதாக வரைஞ்சி வச்சிருக்காங்க, நம்ம இதே யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்கே ஹிமாலயன் ரீஜனில் பட்டு இது ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே மேலே போகும். இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெல்லி வரைக்கும் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் சிவாலிக்ஸ் கிட்ட வரும்போது இது ரெண்டும் மீட் பண்ணி காணாமல் போயிட்டு மறைஞ்சிடும், சரிங்களா? அவ்வளோதான் இந்த இது வந்து நடக்கும். சில பேர் வந்து சொல்லுவாங்க இங்கே போயிட்டு டிஃப்ளெக்ட் ஆகிட்டு திரும்ப வர்றது தான் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். நார்த் ஈஸ்ட் மான்சூன் அது கிடையாது, நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து வேறு, அதை நான் இப்போ வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அக்டோபர் 15 மேலே வந்து நடக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் தமிழ்நாடு அந்த கோஸ்டல் ஆந்திர பிரதேசில் வந்துட்டு இந்த மான்சூன் வந்து அதிகமாக வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து ரீட்ரீட்டிங் மான்சூன் சொல்லுவாங்க. இந்தியாவுடைய டோட்டல் ரெயின்ஃபால் வந்து 15% ஆஃப் ரெயின்ஃபால் வந்து இந்த மலை மூலமாக தான் வருது, பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அதிகமாக இந்த மான்சூன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. சரி ஓகே, இப்போது இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு மேலே வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு ஒன்று நடக்கும். ஸோ அதை வந்து விட்டுருங்க. பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா எர்த்துடைய இந்த சர்க்குலேட்டரி மோஷனால் சில வின் பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய இந்த வின் அப்படியே மறுபடியும் இது வரைக்கும் வந்து ஸோ இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் மேலே போச்சு பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி அந்த போன வழியிலே இதுவும் வந்து இந்த இடத்துல திரும்ப வரும். அதாவது இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து எதா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரீஜன்லேருந்து இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த ரீஜன்லேருந்து தான் இந்த இடத்துல இந்த ஹிமாலயாஸோடைய ஓரமே வந்துட்டு இந்த இடத்துல மறுபடியும் இங்கே வந்து பட்டு மறுபடியும் இந்த சைக்ளோனை கூட இந்த இடத்துல வந்துட்டு சி ஆர் ஓஷனுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய சைக்ளோனை நமக்கு வந்து சைக்ளோனிக் ரெயின்ஃபாலாக கொண்டுட்டு வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் பொறுத்த வரைக்கும் ஸோ சைக்ளோனிக் ரெயின்ஃபாலாக தான் இருக்கும். ஸோ இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ். ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் வந்து நான் சொன்னது தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெயின்ஃபால் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து வரும். ஸோ மேக்ஸிமம் இந்த நார்த் இந்தியா இந்த பஞ்சாப் இந்த மாதிரியான ரீஜன், நெக்ஸ்ட் ஜம்மு காஷ்மீர், ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த நார்த் இந்தியன் ரீஜனுக்கு வந்துட்டு இந்த ரெயின்ஃபால் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இதோடைய டைம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிசம்பர் 2 மே. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே, இப்போ வந்து இந்த மான்சூன் வந்து எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த சம்மர் டைம் வந்து எடுத்துப்போம். ஸோ சம்மர் டைம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இந்த மார்ச் டு
மே வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். மார்ச் டு மே டைமில் இந்த இடத்துல எர்த் சர்ஃபேஸ் வந்து அதிகமாக ஹீட் ஆகும். ஸோ எர்த் சர்ஃபேஸ் வந்து அதிகமாக ஹீட் ஆகும்போது இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து நமக்கு ப்ரெஷர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரெஷர் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த இடத்துலலாம் பார்த்தோம்னா ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து சீ சர்ஃபேஸ் வந்து வாட்டர் பாடிஸ் வந்து இருக்குது. ஸோ இதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஏர் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஏர் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லோ டெம்பரேச்சர் அதாவது லோ ப்ரெஷர் வந்து குறைக்க அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல வர ஆரம்பிக்கும். அதாவது இந்த விண்டு வந்து இந்த வாட்டர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய விண்ட் வந்து இங்கே மேலே வந்து வரும். ஸோ இந்த மாதிரியான டைமில் வந்து வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக சீ. ஸோ இந்த சீ ஷோரில் இருக்கக்கூடிய சாரி இந்த சீல இருக்கக்கூடிய ஓஷனில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர் அந்த ஈர காற்று மாய்ஸ்சர் லேடன் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஈர காற்றையும் சேர்த்து கொண்டுட்டு வரும் லேண்ட் சர்ஃபேஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் வரக்கூடியதான் வந்துட்டு நம்ம இந்த மான்சூன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த ஈர காற்றையும் அந்த மாய்ஸ்சர் லேடன் விண்ட்ஸும் நம்ம வந்து தான் நமக்கு இந்த ரெயின்ஃபாலை வந்துட்டு கொடுக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தோம்னா நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து இருக்கும். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த சைடு வந்துட்டு நம்ம விண்ட்வர்டு சைடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காற்று அடிக்கிறதுக்கான இந்த ரீசன். இதே இந்த சைடு இந்த வெஸ்டர்ன் காட்ஸுக்கு இந்த பக்கம் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்துட்டு நம்ம லீவர்டு சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து இந்த இடத்த மறைச்சறதுனால தான் நமக்கு தமிழ்நாடு அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரியான சில ரீஜன்களில் வந்துட்டு இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் டைமில் நமக்கு வந்து ரெயின்ஃபால் வந்து வரது கிடையாது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் ரெயின் மேக்கிங் ஆர் சீடிங் க்ளவுட்ஸ். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபாரின் மெட்டீரியல் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக ரெயினை வந்து உருவாக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயின் மேக்கிங் இல்லைன்னா சீடிங் க்ளவுட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த சீடிங் க்ளவுட்ஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு சீடிங் வார்ம் சீடிங் அப்படின்னு ரெண்டு டைப் வந்து இருக்கு. ஸோ இந்த கோல்டு சீடிங் பொறுத்த வரைக்கும் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒன்று சில்வர் அயோடைட் யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா ட்ரை ஐஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ரெயின்ஃபால் கொண்டுட்டு வந்தாங்கன்னா நம்ம கோல்டு சீடிங்னு சொல்லுவோம். இதே வார்ம் க்ளவுட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த சோடியம் குளோரைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கோல்டு க்ளவுட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா சில்வர் அயோடைடையும் இல்லைன்னா ட்ரை ஐஸும் யூஸ் பண்ணுவாங்க. இதே வார்ம் க்ளவுட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த சோடியம் குளோரைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் படித்தாவே இதில் வந்து போதுமானது. மேபி இந்த வார்ம் க்ளவுத் சீடிங்க்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா கோல்டு க்ளவுத் சீடிங்க்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத மட்டும் கேட்பாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங். ஸோ வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா என்னென்னா நமக்கு ஃபியூச்சரில் வந்து என்ன நடக்கும் அப்படின்றத நமக்கு முன்னாடியே சொல்கிறதா வந்துட்டு வெதர் ஃபோர்காஸ்டிங் சொல்லுவோம். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் 5 வெதர் ஃபோர்காஸ்டிங் சென்டர்ஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து நியூஸில் கேட்கும்போதுலாம் நம்ம வந்து சென்னை மண்டல வானிலை மையம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து மொத்தம் 5 மண்டலங்கள் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று சென்னை, நாக்பூர், மும்பை, டெல்லி அண்டு கல்கத்தா. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. மகாராஷ்டிராவில் வந்து ரெண்டு இடத்துல இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் சென்டர் வந்து இருக்குது. ஸோ இவங்களுடைய முக்கியமான ரோல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெதர் புல்லட்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி மக்களுக்கு வந்து கொடுக்கறது தான். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா மோசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. ஸோ இந்தியாவுடைய இந்தியன் கவர்மெண்ட்டுடைய இந்தியா மீட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு அஃபிஷியலான வெப்சைட் தான் வந்து இந்த மோசம்ன்றது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம்னா டெய்லி வெதர் ஃபோர்காஸ்டிங் டைம் டு டைமுக்கு வந்துட்டு இங்கே வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிமோட் சென்சிங் தான். ஸோ ரிமோட் சென்சிங் அதுக்கப்புறம் ரேடார் இமேஜஸ் ஸோ இதெல்லாமே தான் வந்துட்டு இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ரேடார்ஸ் எல்லாமே வந்து இந்த பிக்சர்ஸ் வந்து எடுக்கிறதுனால ஸோ இதை வச்சு நமக்கு நிறைய வெதர் ஃபோர்காஸ்டிங் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல்லே வந்துட்டு நமக்கு அப்பப்போ வெதர் ஃபோர்காஸ்டிங் வந்து வரும். இப்போது மழை வருமா வராதா இல்லை காற்று எப்படி அடிக்கும் வெயில் வந்து எப்படி அடிக்கும் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்ம மொபைல்லே பார்க்க முடியும். ஸோ இது எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் மூலமாக தான் வந்து பண்ண முடியுது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம சினாப்டிக் சார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த சினாப்டிக் சார்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இதுதான் சினாப்டிக் சார்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இந்தியா மேப் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்தியாவுடைய டிஃப்ரெண்ட் லொக்கேஷனை வந்து டினோட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் கொடுத்து ஸோ இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் இல்லைன்னா இந்த இடத்துல எந்த மாதிரியான ரெயின்ஃபால் எவ்வளோ ரெயின்ஃபால் வந்து வரும் ஃபாக் வருமா மிஸ்ட் வருமா ஸ்கை வந்து எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம சினாப்டிக் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டஸ்ட் ஸ்டாம் வந்தால் இப்படி இருக்கும், நெக்ஸ்ட் லைட்னிங் வந்தால் இந்த சிம்பிள் வந்து இருக்கும், நெக்ஸ்ட் ட்ரிசில் வந்தால் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட் ரெயின் வர மாதிரி இருந்தால் இந்த மாதிரி டாட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸை வச்சு இதை வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு சினாப்டிக் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பிள்ஸ் நெக்ஸ்ட் அதுக்கான வெதர் எலமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டீப்பாக படிக்க தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இந்த வெதர் இந்த சினாப்டிக் சார்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, ரொம்ப டீப்பாகலாம் படிக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு
கிராப் வெதர் கேலண்டர். ஸோ இந்த கிராப் வெதர் கேலண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிராப் வந்து நம்ம கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அந்த கிராப்புடைய அந்த சோயிங் ஸ்டேஜிலிருந்து ஹார்வெஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் எந்த மாதிரியான கிளைமேட்டார் எந்த மாதிரியான அட்மாஸ்பியரிக் ஃபினாமினா வந்து இருக்கணும் அப்படின்றத டினோட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த கிராப் வெதர் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிராப் வெதர் கேலண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்து இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கிராப் வந்து ஜெர்மினேஷன் ஆகிறதுலேருந்து அப் டு ஹார்வெஸ்ட் வரைக்குமே பார்த்தோம்னா இவ்வளோ ஜெர்மினேஷன் டெம்பரேச்சர் வந்து இருக்கணும், இவ்வளோ பேஸ் டெம்பரேச்சர் வந்து இருக்கணும், இவ்வளோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து இருக்கணும், இதெல்லாமே நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸோ அது எல்லாமே சேர்த்து இந்த கிராப் வெதர் கேலண்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு மூணு பார்ட் வந்து இருக்கும். ஒன்று வந்து பாட்டம் பார்ட் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து மிடில் பார்ட் ஒன்று இருக்கும், நெக்ஸ்ட் வந்து டாப் பார்ட் ஒன்று இருக்கும். ஸோ இந்த பாட்டம் பார்ட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இட் ப்ரொவைட்ஸ் த ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு கிராப் ஆர் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு ஃபினாலஜிக்கல் ஸ்டேஜ் ஆஃப் த கிராப் அண்ட் மந்த். ஸோ அந்த கிராப் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜிலுமே வந்துட்டு எவ்வளோ வளர்ந்துருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 days கழிச்சு எந்த மாதிரி வந்து வளர்ந்துருக்கும், என்ன ஸ்டேஜில் வந்து இருக்கும், ஸோ எவ்வளோ லீவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும், ஸோ இந்த மாதிரியான சில டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் வந்து எப்போ வரும், ஃப்ளவரிங் வந்து எப்போ வரும், ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் வந்து எப்படி வரும், ஸோ இந்த மாதிரியான சில டீடைல்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பாட்டம் பார்ட்டில் வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மிடில் பார்ட். இந்த மிடில் பார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் ஃபார் நார்மல் வெதர் கண்டிஷன் ரெக்வயர்டு ஃபார் ஆக்டிவ் கிராப் க்ரோத். ஃபார் எக்ஸாம்பிள், நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு கிராப் வந்து வளரணும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் வந்துட்டு எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தால் கிராப் வந்து வளரும், எவ்வளோ ரெயின்ஃபால் வந்து இந்த டைமில் வந்து வரணும், எவ்வளோ வாட்டர் ரெக்குயர்மெண்ட் இந்த கிராப் வந்து வரணும், ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் வந்து எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு இந்த மிடில் பார்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமானது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேக்ஸிமம் மினிமம் டெம்பரேச்சர், நெக்ஸ்ட் வந்து இந்த சன்ஷைன் அவர்ஸ். ஏன் சன்ஷைன் அவர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கே வந்து தெரியும், ஷார்ட் டே லாங் டேல இதை பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டாப் பார்ட். இப்போ இந்த கிராப் வெதர் கேலண்டருடைய டாப் பார்ட் வந்து டாப் பார்ட்டில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸோ வெதர் அப்நார்மலிட்டிஸ் அண்ட் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சீசனில் ஆர் இந்த டைமில் வந்துட்டு இந்த வெதர் அப்நார்மலிட்டி வந்துச்சுன்னா நம்ம என்ன ப்ரிகாஷனரி மெஷர் வந்து எடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், வேறு ஏதாச்சும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாமா, இல்லை ஃபர்டிலைசர்ஸ் ஏதாச்சும் நியூட்ரண்ட் எதுனா அப்ளை பண்ணலாமா, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத இதோடைய டாப் பார்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய மூணு பார்ட், பாட்டம் பார்ட், மிடில் பார்ட் அண்ட் டாப் பார்ட். ஸோ இந்த கிராப் வெதர் கேலண்டரை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பார்ட்டில் எந்தெந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிராப் வெதர் கேலண்டர் வந்து ஒவ்வொரு கிராப்புக்குமே வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ரைஸ், காட்டன், மெய், சுகர் கேன், சோயாபீன், நெக்ஸ்ட் ஈவன் ஃப்ரூட் கிராப்ஸ், வெஜிடபிள் கிராப்ஸ், ஃப்ளவர் கிராப்ஸ், எல்லா கிராப்ஸுமே வந்துட்டு இந்த கிராப் வெதர் கேலண்டர் வந்து இருக்குது. சரி, இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங்கில் வந்துட்டு நம்ம இந்த சன்ஷைனை வச்சு பார்க்கலாம். இப்போது சன்னி டே அப்படின்னு சொன்னோம்னா மோர் தென் 90% ஆஃப் சன் வந்து ஸ்கை வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கிளியராக வந்து இருக்கும், அதாவது க்ளவுடே வந்து இருக்காது. ஸோ இதை வந்து கிளியர் சன்ஷைன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்ட்லி க்ளவுடி ஆர் ஸ்கேட்டர் க்ளவுடினஸ் அப்படின்னா 50-90% தான் வந்து சன்ஷைன் இருக்கும், ரிமைனிங் வந்து பார்த்தோம்னா க்ளவுடியாக வந்து இருக்கும். நம்ம வந்து நியூஸ்லலாம் கேட்டிருப்போம், ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த பார்ட்லியார் ஸ்கேட்டர் க்ளவுடினஸ். நெக்ஸ்ட் கன்சிடரபிள் க்ளவுடினஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 20-50% தான் வந்து சன்ஷைன் இருக்கும், ரிமைனிங் வந்து க்ளவுடியாக வந்து இருக்கும். ஸோ வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுதான் வந்து இந்த கன்சிடரபிள் க்ளவுடினஸ். நெக்ஸ்ட் மோஸ்ட்லி க்ளவுடி அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி லெஸ் தேன் 20% தான் வந்து பார்த்தோம்னா சன்ஷைன் வந்து இருக்கும், ரிமைனிங் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா நமக்கு க்ளவுடினஸாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுதான் வந்து இந்த மோஸ்ட்லி க்ளவுடினஸ். ஸோ இது வந்து மூணு இந்த நாளும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, எது வந்து என்னென்ன அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங்கில் இம்பார்ட்டண்ட்டானது. நெக்ஸ்ட் வந்து ப்ரெசிப்டேஷன். இந்த ப்ரெசிப்டேஷனில் மூணு வந்து இருக்குது, ஒன்று வந்து ஐசோலேட்டட், ஸ்கேட்டர், நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ஸ்ப்ரெட். இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஐசோலேட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா 1/3 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா எக்ஸப்ட் ரைன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஸோ அந்த மாதிரியான மழை வர எதிர்பார்க்கப்படுகிறது, அந்த மாதிரிலாம் வந்து நியூஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம்னா சொன்னாங்க, ஒரு சில இடங்களில் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து இந்த ஐசோலேட்டட் ரெயின் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதே வந்து பார்த்தோம்னா 1/3 to 2/3 ஆஃப் த ஏரியா. இது வந்து இப்போது இந்த 4 districts வந்து இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துப்போம், ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து 1/3 அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோ ரீஜனில் தான் வந்துட்டு ரெயின்ஃபால் வந்து வருது அப்படின்னா இதை வந்து நம்ம ஐசோலேட்டட்னு சொல்லுவோம். இதே 1/3 to 2/3 இவ்வளோ ரீஜனில் வந்து ரெயின் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்கேட்டர் ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஒயிட் ஸ்ப்ரெட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஆன ஏரியா,
நமக்கு வந்து ரெயின்ஃபால் வந்து வரும். இந்த இடத்துலலாம் பார்த்தோம்னா நம்ம நியூஸில் கேட்கும்போது லேசானது முதல் மிதமான மழையும் இல்லைன்னா கனமழையும் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஒரு சில இடங்களில் என்னென்னா ஓரிரு இடங்களில் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை எல்லாமே நம்ம கம்பைல் பண்ணி பார்த்தோம்னா இந்த ரெண்டை வச்சு தான் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ப்ரிசிபிடேஷன் வந்து இந்த மூணு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஸோ இதை வச்சு தான் இந்த ஒரு சில இடங்களில் கனமழையா இல்லை ஓரிரு இடங்களில் கனமழையா. ஸோ இந்த ஒரு சில இடங்களில்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் இருக்குது, ஓரிரு இடங்களில்னு சொன்னாலும் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பெரும்பாலும் வானமேக மூட்டத்துடன் காணப்படும் இல்லைன்னா பொதுவாக வானமேக மூட்டத்துடன் காணப்படும் இல்லைன்னா ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸில் சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்குமே டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. ஸோ இது தான் வந்து இந்த ஐசோலேட்டட் ஸ்கேட்டர்ட் ஒயிட் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இது எது எதுக்குன்னு எனக்கு சரியாக வந்து தெரியல, நானும் தேடி பார்த்தேங்க கிடைக்கல. பட் ஆனால் நீங்கள் வந்து இதை ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐசோலேட்டட் ஸ்கேட்டர்ட் ஒயிட் ஸ்ப்ரெட் இது மூணுக்குமான மீனிங் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் தான் கேட்க போகிறாங்க, அதனால உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நெக்ஸ்ட் டியூ பொறுத்தவரைக்கும் பார்த்தாலும் இந்த மாதிரி தான், வெரி லைட், லைட், மாடரேட், ஹெவி, வெரி ஹெவி, வெட், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எந்த பேசிஸ் கிளாஸிஃபை பண்ணிடுறாங்கன்னு எதுவுமே வந்து கொடுக்கல. ஜஸ்ட் நீங்கள் ப்ரிசிப்டேஷனுக்கும் சன்ஷைனுக்கும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வெதர் ஃபோர்காஸ்டிங் டைப்ஸ். ஸோ வெதர் ஃபோர்காஸ்டிங் டைப்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஷார்ட், மீடியம், லாங் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ இந்த ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங் வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா 70-80% வந்து அக்யூரஸியாக வந்து இருக்கும். ஏன்னா இப்போ மழை வருதா இல்லையா அப்படின்றது நம்மளால் சொன்னோம்னா, இப்போ வானம் வந்து மேகமூட்டத்துடன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வருமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா 70-80% வந்து அக்யூரசி வந்து வரும். ஸோ இதில் வந்துட்டு சில டைம்லலாம் வந்து பார்ப்போம் நமக்கு அதிகமாக வேர்த்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து மழை வரும்னு சொல்லுவோம். ஆனால் சன்ஷைனாக தான் இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக தான் இருக்கும். சில டைம்லலாம் நம்மளால கெஸ் பண்ண முடியும், அந்த கிளைமேட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்தமாக ஒரு மாதிரி நிலை வந்து இருக்குன்னா இன்றைக்கி மழை வரும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்க தான் போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதில் ரெண்டாவது கிளாஸ் பண்ணியிருப்பாங்க, ஒன்று வந்து நவ் கேஸ்டிங் இல்லைனா வெரி ஷார்ட் ரேஞ்ச் கேஸ்டிங். ஸோ நவ் கேஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த 2 மணி நேரத்தில் வந்துட்டு மழை வருமா வராதா அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்து பார்க்குறது தான் நவ் கேஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் ரிசீவ் ரெயின்ஃபால் இஸ் எக்ஸ்பெக்டட் அட் 4 PM டுடே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது இந்த வித்தின் 1 ஹவருக்குள்ளே ஆர் 2 ஹவருக்குள்ளே சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து நவ் கேஸ்டிங் சொல்லலாம். வெரி ஷார்ட் ரேஞ்சுனா நெக்ஸ்ட்டு 0-12 ஹவர்ஸில் வந்துட்டு இந்த இதை வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தோம்னா இரிகேஷன் இன்ஜினியர், மெரைனர்ஸ், ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வச்சு தான் நமக்கு வந்துட்டு இந்த 1 மின் புயல் குண்டு, 2 மின் புயல் குண்டு, ஸோ அந்த மாதிரியான நிறைய டைப்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மர்ஸ் வந்து இரிகேஷன்லாம் பண்ணலாமா, கிராப்க்கு என்ன ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா அந்த ஷார்ட் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டெண்டட் ஃபோர்காஸ்ட், அப் டு ஒரு 5 டேஸ் வரைக்கும் ஃபோர்காஸ்ட் கொடுத்தாங்கன்னா இது வந்து எக்ஸ்டெண்டட் ஃபோர்காஸ்ட். இது எல்லாமே இந்த IMD போர்ட்டல் இல்லைனா mausam.india portal, ஸோ அதெல்லாம் வந்துட்டு இது ஒவ்வொன்றுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நெக்ஸ்ட்டு 5 டேஸ்க்கு வந்து என்ன, இன்றைக்கி வந்து 12th February, நெக்ஸ்ட்டு 17th February வரைக்கும் என்ன அவங்க வந்து ஃபோர்காஸ்டிங் சொல்கிறாங்க, இது எல்லாமே வந்துட்டு அதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதோட அக்யூரேசி வந்து 60-70%, இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீடியம் ரேஞ்ச் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 3 டேஸ் டு 3 ஆர் 4 டேஸ் டு 2 வீக்ஸ், அப் டு ஒரு 2 வீக் வரைக்கும் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து மீடியம் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங்லாம் பார்த்தோம்னா 4 வீக்ஸ் டு 8 சீசன், இதெல்லாம் வந்து நம்ம கிராப்பை டிசைட் பண்ணுறதுக்கு இந்த லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங்லாம் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதில் நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் வெதர் ஃபோர்காஸ்டிங், இந்த மெத்தட்ஸ் ஆஃப் வெதர் ஃபோர்காஸ்டிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா கன்வென்ஷனல் ஆர் சினாப்டிக் மெத்தட்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ், நெக்ஸ்ட் நியூமரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மெத்தட்ஸ். ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய ஒரு 3 மெத்தட். இதில் இந்த கன்வென்ஷனல் சினாப்டிக் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து விஷுவலாக சில அதை அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம விஷுவலாக சில அதை அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங் வந்து கொடுத்தோம்னா அது வந்து கன்வென்ஷனல் சினாப்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலாக சிலது வந்து டெரைவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு குவாட்ரேட்டிக் ஈக்வேஷனில் இருக்குன்னா y = ax² + bx + c. ஸோ இந்த மாதிரியான சில ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே வச்சு நம்ம டெரைவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் இல்லைனா நியூமரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மெத்தடில் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூமரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மெத்தட்லாம் வந்துட்டு நம்ம இந்த காரலேஷன் அண்ட் ரிக்ரெஷன்லாம் வச்சு நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இவ்வளோ வந்து டெம்பரேச்சர் வந்து இவ்வளோக்கு, இவ்வளோ வந்து ரெயின்ஃபால் வந்துருக்கு, இவ்வளோ வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்யூச்சரில் வந்து இது எவ்வளோ இருக்கும், ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட், இந்த நியூமரிக்கல் மெத்தட் இது ரெண்டுமே வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் முடிஞ்சளவுக்கு மீட்ரலஜி வந்து கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மீட்ரலஜி இன்றைக்கி கிளாஸில் பார்த்ததே வந்து உங்களுடைய ஏஓ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக போதுமானதாக இருக்கும். உங்களால் வரக்கூடிய மேக்ஸிமமான குவஸ்டின்ஸை வந்து இதிலிருந்து அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சிருந்தீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் இதில் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட், ஸோ அது மட்டும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம்.